மதுரை மாவட்டம் மோதகம் பகுதி டி கல்லுப்பட்டிக்கு அருகே 16 நூற்றாண்டை சேர்ந்த நடுகல் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த நடுகல் வந்து 4 அடி உயரமும் 2 அடி அகலமும் இருக்குது. இதில் மொத்தம் 3 வரிகளில் எழுத்துக்கள் இருந்திருக்கு. ஆனால் அதில் வானன் அப்படிங்கிற எழுத்து மட்டும் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி பாண்டிய நாட்டு பண்பாட்டு மைய தொல்கள ஆய்வாளர் பேராசிரியர் திருமுனீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நடுகல் வந்து போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்காக வச்சு அவங்கள சாமியாக நினச்சி கும்பிடுவாங்க. இங்கே கிடச்சிருக்க நடுகள் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் சிற்பம் இருக்குது. பெண் வந்து வலது காலை மடக்கி இடது காலை நீட்டி அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது. இடப்பக்கம் தலையில் வந்து பெரிய கொண்டை போட்டிருக்காங்க. அந்த ஆணோட காலில் கலல்ட் இருக்குது. வலது கையில் ஒரு வால் வச்சுருக்கிறாரு. வால் வந்து தரையை உரசின மாதிரி இருக்குது. இடத்துல டி குன்னத்தூர் அப்படிங்கிற பகுதியில் செப்டம்பர் மாதம் 16 நூற்றாண்டை சேர்ந்த வளரி வீரனோட நடுகளும் ஒன்று கிடச்சிருக்கு. மதுரையிலேயே மார்ச் மாதம் 700 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஐயனார் சிலை ஒன்றும் கண்டெடுத்திருக்காங்க. கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அருகே ஏனாந்திரி மங்கலம் அப்படிங்கிற இடத்துல தென்பெண்ணை ஆற்று படுகையில் சுடுமண்ணால் ஆன விநாயகர் சிலை ஒன்று கண்டெடுத்திருக்காங்க. இந்த விநாயகர் சிலை வந்து 15 சென்டிமீட்டர் உயரமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் உடையது. இது சோழர்கள் காலத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தொல்பொருள் அகல் ஆராய்ச்சியில் நிறைய பொருட்கள் கிடச்சிட்ருக்கு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற கொஷினே டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. அதனால் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். தேங்க்யூ.